வணக்கம். நான் டாக்டர் தீபு ராஜ்கமல் செல்வராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு டாபிக் வந்து இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது குடல் அடைப்பு பற்றி. குடல் அடைப்பு என்றால் நார்மலாகவே நம்ம சிறுகுடலும் பெருகுடலையும் நம்ம சாப்பிட்ற பொருள், ஜீரணமாகிற பொருள், ஜீரணம் ஆகிட்டு மலமாக கன்வெர்ட் ஆன பொருளும் பயணிக்கும். அந்த மூமெண்ட் வந்து எப்போ பிளாக் ஆகுதோ அப்போ தான் இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது குடல் அடைப்புன்னு சொல்கிறோம். இந்த குடல் அடைப்புக்கு வந்து நிறைய அறிகுறிகள் இருக்குது. முக்கியமான அறிகுறி வந்து வயிற்று வலி. வயிற்று வலியோட நிறைய பேருக்கு வந்து குமட்டலும் வாந்தியும் வரும். சில பேருக்கு வந்து வயிறில் வீக்கமும் வரலாம். முக்கால்வாசி பேருக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வரும், அதாவது மலச்சிக்கலும் வரலாம். முக்கியமாக சிறுகுடலுக்கும் பெருகுடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. குடல் அடைப்பு வரும்போது சிறுகுடல் பொறுத்த வரைக்கும் வயிற்று வலி வந்து விட்டு விட்டு இல்லைன்னா அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். முக்கியமாக அது சென்ட்ரல் அப்டோமினல் பெயின், அதாவது தொப்புளை சுற்றி தான் அந்த வலி இருக்கும். சிறுகுடல் அடைப்பு வரும்போது அந்த வலி வந்து சில நிமிடங்களுக்கு மேலே தொடராது, தட் இஸ் 2-3 மினிட்ஸில் அதை சப்சைட் ஆகிடும். அண்ட் முக்கால்வாசி பேருக்கு வந்து சிறுகுடல் அடைப்பு வரும்போது வாந்தி வரும். இதே மாதிரி பெருகுடல் அடைப்பு வரும்போது நிறைய பேருக்கு வயிறு உப்புசம் இருக்கும், வயிற்று வலி வந்து தொப்புளுக்கு கீழே இருக்கும், தட் இஸ் அடி வயிற்றில் தான் இருக்கும். மேல் வயிற்றுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் கூடுதலாக கம்மியாக தான் இருக்கும். மற்றபடி வலி வரும்போது அந்த வலி வந்து நீடிக்கும், இட் மே லாஸ்ட் ஃபார் மோர் தென் 5 மினிட்ஸ் ஆல்சோ. ஸோ லார்ஜ் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பெருகுடல் அடைப்பு வரும்போது அது ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். அண்ட் நிறைய பேருக்கு வந்து வாந்தியோட பெருகுடல் அடைப்பு வரும்போது கான்ஸ்டிபேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, இப்போ நம்ம எதனால இந்த மாதிரி குடல் அடைப்பு வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்மால் பவுல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சிறுகுடல் அடைப்பு பற்றி பேசும்போது முக்கால்வாசி பேருக்கு வந்து அடிஷன்ஸ், அடிஷன்னால் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணதோ இல்லைனா ஆப்ரேஷன் முடிஞ்சு சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் வரும்போதோ குடலும் இல்லை குடலும் சில உறுப்புகளும் வந்து அட்டாச்மெண்ட் ஆகிடலாம். அந்த அட்டாச்மெண்ட் மாதிரி வரும்போது தான் உங்களுக்கு அந்த அடைப்புகள் வரதில் கூடுதலாக வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி சில பேருக்கு வந்து கன்ஜெனிட்டல் பேண்ட்ஸ்னு வரும். பேண்ட்ஸ் என்றால் ஒரு உடுப்புக்கும் இன்னொரு உடுப்புக்கும் ஒரு கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் வந்து ஃபைபரஸ் கனெக்ஷன் இல்லை பேண்டுன்னு சொல்லுவோம். அந்த பேண்ட் வரும்போது அந்த உடுப்பு உறுப்பும் ஒன்றா சேர்ந்து அப்போது மூமெண்ட் இல்லாமல் சில பேருக்கு அடைப்பு வந்து குடல் அடைப்பாக மாறலாம். இதை தவிர குடல் வந்து அதோட கிளையில் திருப்பிக்கலாம், அது வந்து ஆங்கில மொழியில் வால்வுலஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து குடல் வந்து அதோட உள்பகுதியிலே டெலஸ்கோப் மாதிரி உள்ளே போயிடலாம், அதுக்கு பேர் இன்டர்சப்ஷன் சொல்லுவோம். சில பேருக்கு மெலிஜினிசினால தட் இஸ் குடல் உள்ளே வந்து ஏதாச்சும் குரோத் வந்து அடைப்பு வந்து அதனால இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் வரலாம். சில பேருக்கு வந்து ஸ்ட்ரிக்சர் வரலாம், உள்ள இன்ஃபெக்ஷன் வந்து குடலோட உள் துவாரம் வந்து ஒன்று ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி அடைப்பு வரலாம். சில பேருக்கு வந்து ஃபாரின் பாடி, ஏதாவது ஒரு அந்நிய பொருளில் முழுங்கியிருப்பாங்க, அது முழுங்கி சிறுகுடலில் போய் அடைச்சிட்டு இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன், அதாவது குடல் அடைப்பு காஸ் பண்ணலாம். பெருகுடலில் அடைப்பு வரும்போது நிறைய பேருக்கு வந்து ஹர்னியானால வரலாம். ஹர்னியா வந்து ஒரு வயிற்றோட மூன் சிவரில் ஒரு பலவீனமான பகுதி இல்லைன்னா ஒரு துவாரம்னு சொல்லலாம். அந்த துவாரம் உள்ள நம்ம குடல் பெருங்குடல் போகும்போது அது மாட்டிக்கிச்சுன்னா அது வந்து குடல் அடைப்பாக மாறும். அதே மாதிரி மெலிக்னன்சி, அதாவது கேன்சர் கட்டியெலாம் வரும்போது பெருங்குடலில் அடைப்பு ஏற்படலாம். இதை தவிர பெருங்குடலையும் அந்த வால்வுலஸ், அதாவது குடல் வந்து திருப்பிக்கலாம். பெருங்குடலையும் இன்டர்சசியேஷன் வரலாம். பெருங்குடலில் வந்து சில பேருக்கு எண்டோமெட்ரியோசிஸ்னால குடல் அடைப்பு ஏற்படலாம். ஸோ இதெல்லாம் பெருகுடலில் குடல் அடைப்பு வரக்கூடிய சில காசஸ். சரி, இப்போ இந்த குடல் அடைப்பை வந்து எப்படி டயக்னோஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஃபிசிக்கல் எக்ஸாம்னு சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சில பேருக்கு வந்து வாந்தியோட வயிறு பூசம் வந்துச்சுன்னா அது வந்து சிறுகுடல் அடைப்புன்னு நம்ம எதிர்பார்க்கணும். அதே மாதிரி வயிறு பூசம் பெருசாக இருக்குது, நிறைய நாள் இருக்குது, மோஷனே போல், அதாவது மலச்சிக்கல் வந்து நிறைய நாள் நீரூடிச்சுன்னா அது வந்து பெருகுடலோட குடல் அடைப்புன்னு நம்ம எதிர்பார்ப்போம். அது தவிர நம்ம டயக்னாஸ்டிக் டூல்ஸ், அதாவது நம்ம ஹிஸ்ட்ரி ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் தவிர சில லெபார்டரி டெஸ்ட்லாம் பண்ணி நம்ம அடைப்பு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். முக்கியமாக சிடி ஸ்கேன் ஆஃப் தி அப்டமன், அதாவது குடல் அடைப்பு வரும்போது முக்கால்வாசி பேருக்கு வந்து சிடி ஸ்கேன் தான் நாங்கள்லாம் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா சிடி ஸ்கேனில் வந்து அவங்க ஸ்லைஸ் பண்ணி முழு அப்டமனோட படம் வந்து கொடுத்துருவாங்க. அடைப்பு வந்து எங்கே இருக்குது, சிறுகுடலில் இருக்கா பெருகுடலில் இருக்கா, அடைப்பு ஒரு பகுதியிலலாம் இருக்கா இல்லை 2-3 பகுதியில் இன்வால்வ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி எம்ஆர்ஐயும் ஒரு டயக்னாஸ்டிக் டூல் தான், பட் முக்கால்வாசி பேருக்கு சிடி ஸ்கேனே போதும்.
சரி, இப்போ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பற்றி நம்ம பேசுவோம். ட்ரீட்மெண்ட் ஸ்மால் பவுல் அப்செக்ஷனாக இருக்கட்டும், லார்ஜ் பவுல் அப்செக்ஷனாக இருக்கட்டும், நம்மளோட மெயின் குறிக்கோளே அந்த அப்செக்ஷனை வந்து ரிலீவ் பண்ணுறது தான். முக்கியமாக பேஷண்ட் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது பேஷண்ட் வந்து ரிசஸ்டேட் பண்ணோம், அவங்க வந்து நிறைய நாள் சாப்பிடாமல் இருந்திருப்பாங்க, பலவீனமாக இருந்திருப்பாங்க, அந்த உடலை வந்து தேத்துறதுக்கு வந்து குளுக்கோஸ்லாம் கொடுத்துட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ் கவர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் எங்கே ஸ்மால் பவுல் அப்செக்ஷனோ லார்ஜ் பவுல் அப்செக்ஷனோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு தகுந்தப்பில் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். 90% அதாவது 90% பேருக்கு வந்து நம்ம சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை பண்ணி தான் நம்ம குணப்படுத்தணும். அறுவை சிகிச்சைன்னு பேசும்போது நம்ம யூஸ்வலாக டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோப்பிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறமா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். டயக்னோஸ்டிக் லேப்ரோஸ்கோப்பினா துப்புளிவிட கேமரா போட்டு பார்த்து அந்த அடைப்பு எங்கே இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி தெரியாத பட்சத்தில் நம்ம லேப்ரோஸ்கோப்பி மூலமாகவே கண்டுபிடிச்சிடலாம். பவுல் வாக் டு சொல்லுவோம், அதாவது பெருக்குடல்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறது பதிலாக சிறுகுடல் மேலேருந்து கீழே வரும், சிறுகுடல் ஆரம்பிக்கிற பகுதியிலேருந்தே நம்ம ஸ்லோவாக அந்த பவுலை வந்து நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். எங்கே அடைப்பு இருக்கோ அந்த அடைப்பை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். அடைப்பை வந்து ஹர்னியாலாம் வந்துச்சுன்னா அந்த ஹர்னியை வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ஹர்னியாக இருக்கிற ஏரியா வந்து நம்ம ரிப்பேர் பண்ணி தைச்சிடுவோம். அதே மாதிரி ஸ்மால் அந்த அப்செக்ஷனும் நம்ம ரிலீவ் பண்ணிடுவோம். இதே மாதிரி எங்கேயாச்சும் அடிஷன் இருக்குதுன்னா அந்த அடிஷன் அதாவது ஒட்டு போன பகுதியை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், அடிஷியலைசஸோ அடிஷன் ரிலீஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேண்டு ஏதாச்சும் ஒரு ஒரு பகுதிக்கும் பேண்டு கனெக்ஷன் இருந்ததுன்னா அந்த பேண்டை வந்து நம்ம கட் பண்ணி ரிலீவ் பண்ணி இன்டஸ்ட்ரியல் ஆப்ஷனை ஃப்ரீ பண்ணிடுவோம். சில பேருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி கேன்சர்னால வரலாம், ஸோ உள்ளே ஏதாச்சும் கட்டிருந்துச்சுன்னா அந்த கட்டி இருக்கிற பகுதியை மட்டும் நம்ம ரெசெக்ஷன் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கிற குடலும் குடலும் நம்ம சேர்த்து வச்சு தைச்சிடுவோம். சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி வால்வ்லெஸ் அதாவது குடல் வந்து கிளையில் திருப்பிக்கலாம், அந்த திருப்பி போன கிளையை வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணி நார்மலாக பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு திருப்பியும் ரொட்டேஷன் ஆகாமல் பார்க்குறதுக்கு நம்ம தையல் போட்டு தைச்சிடலாம். அதே மாதிரி இன்டர்செசர்ஷன் குடல் உள்ளே போகிறது டெலஸ்கோப்பிங் எஃபெக்ட்னு சொன்னல அந்த மாதிரி இருக்கிற பொசிஷனுக்கு நம்ம ஃபுல்லாக ரிலீவ் பண்ணிவிட்டு எதனால் உள்ள டெலிஸ்கோப்பாக இருக்குன்னு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி அதே மாதிரி அந்த டிசீஸ் பொசிஷனை நம்ம கட் பண்ணிவிட்டு குடலும் குடலும் நம்ம சேர்த்து வச்சு திச்சிடலாம். சரி, இன்றைக்கி நம்ம குடல் வாய்ப்பு அதாவது இன்டர்ஸ்டல் அப்செக்ஷன் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு பேசியாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு கேள்விகள் கொஸ்டின்ஸ் ஏதாவது விதம்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேட்டுங்க. எங்களால் எவ்வளோ சீக்கிரமாக உங்கள் கேள்விகள் பதில் அளிக்க முடிச்சு உங்கள் கேள்வியை பூர்த்தி பண்ண முடியுமோ பூர்த்தி பண்ணணும். சரியா, நன்றி, வணக்கம்.